இந்த மூணு விஷயத்த உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க ஒரு பையன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா, அந்த ஒரு பையன் உங்க ஃப்ரெண்டுக்கு மேல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானா அர்த்தம். நம்பர் ஒன், அந்த ஒரு பையன் 24 hours உங்க கூட கான்டாக்ட்ல இருக்கும் நினைப்பான், கால் மெசேஜ் ரீசனே இல்லாம திரும்ப திரும்ப பண்ணுவான், நீங்க ரிப்ளை பண்ணலாம் டென்ஷன் ஆவான். நம்பர் டூ, பாசிட்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்னா ஓகே ஓகே வந்துட்டு பேசுவாங்க அப்படின்னு நினைப்பான், ஆனா பாசிட்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். எப்படி, சப்போஸ் நீங்க புதுசா யார்ட்டு ஃப்ரெண்டா பேசினா கூட உடனே பாசிட்டிவ்னஸ் அதிகமாக யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. நம்பர் த்ரீ, கேரிங்கா இருப்பாங்க. கேரிங் அப்படின்றத ஒரு படி மேல போயிட்டு எப்பயுமே உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. சோ இந்த மூணு விஷயம் பண்ண ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா விட்டுவே விட்டுறாதீங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 ரேர், கிடைச்சா விட்டுறாதீங்க. நீங்க லைஃப் பார்ட்னரா வரணும்னு நினைக்கிற அந்த ஒருத்தரோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யாரெல்லாம் டிசம்பர் மந்த்ல பிறந்திருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்பவே என்ஜாய் பண்ற முறையில வாழ்வாங்கன்னா கிடைச்ச லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரசிச்சு ருசி வாழ்றவங்களா இருப்பாங்க. அவங்க நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல தனியா தெரியக்கூடிய ஒருத்தவங்களா டெஃபினெட்லி அந்த ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தன்னோட முன்னோர்கள் அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டியோட சொத்துல வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை தாண்டி நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு லவ் மேரேஜ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும், ஆனா லவ் அப்படிங்கிற விஷயம் சீக்கிரம் அமையாது. 25 ஏஜுக்கு மேலதான் அவங்களுக்கு லவ் அப்படிங்கிற விஷயம் அமையும். அப்படி லவ் வந்தாலும் மிக பாவம் வாய்ப்புகள் அதிகம். இவங்க எப்பவுமே நேர்மையா தான் இருப்பேன், என்னன்னா நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு பயங்கரமா கூட இருக்கவங்களை சிரிக்க வைக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க எந்த மந்த்ல பாருங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.